தாண்டி. வணக்கம்க்கா. எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? இப்போ கடை வந்து ஒரு வருஷமா போட்டுக்கோங்க. ஒரு வருஷமா போட்டிருக்கீங்களா? பிசினஸ் போதாக்கா? ஆ பிசினஸ் நல்லா. குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்களா? விரும்பி சாப்பிடுவாங்களா? ஆ விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. நம்ம நம்ம கடை பேர் என்னக்கா? உங்க பேர் நீங்களே சொல்லுங்க அப்படியே. கடை பேர் வந்து ஜிவிடின்னு இருக்கு. பாரம்பரிய ஒரு பாரம்பரிய உணவு. ஆமா ஆமா. நீங்க போற டிஷ்லயே தெரியுது. புட்டு. ஆமா. எப்படி ஸ்கூல் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா? காலேஜ் நிறைய சாப்பிடுவாங்க. காலேஜ் கார பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு குடும்ப ஃபேமிலியும் வாங்கிட்டு எல்லாமே சாப்பிடுறாங்க. ஆமா. நல்லா சத்துள்ள பொருள்னால எல்லாருக்கும் நல்லா போகும். ஆமா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவங்களே சொல்லிட்டாங்க இதுவே பண்ணிட்டே இருங்க வேற எதுவும் மாத்திடறாங்க. இந்த பிசினஸ் எதுல காப்பாத்து ரெடி பண்ணீங்க? நம்ம யூடியூப் சேனல்ல. யூடியூப்ல தான் பாக்குறீங்களா? பரவாயில்லக்கா. யூடியூப்ல இருந்து நீங்களும் பாக்குறீங்க? ஆமா. சரிக்கா. காலை ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இங்கே வந்து சாப்பிட்றாங்களா? பார்க்குற மாதிரி தெரியுது. ஆமாம் சாப்பிடுவாங்க. காலை ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க? ஆமாம் காலையிலேயே வருவாங்க, சாயந்தரமும் வந்துடுவாங்க. அப்படியாக்கா? ஆமாம். கடை எப்போக்கா போடுவீங்க ஒரு நாளைக்கு? காலையில் காலையில் வந்து 6 to 10 மணி இருக்கும். 6 to 10 போடுவீங்களா? ஈவினிங் டைம் வந்து? ஈவினிங் வந்து 4 to 8 மணி இருக்கும். 4 to 8 போடுவீங்களா? ஆமாம். இப்போ முடிச்சு போறவங்களா? நான் இந்த பிசினஸ் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆ பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. மக்களுக்காக பார்க்குறோம்ல அவங்களே. சத்துணவு பொருள் எதாவது சாப்பிட்றாங்க, இப்போ நல்லா உணவாக சாப்பிட மாட்றாங்க. ஆமாம். எல்லாமே நல்ல உணவுக்கா பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சரி. உங்களுக்கு வருமானம் நல்லா வருதாக்கா? ஆ வருமானம் வருது. நல்லா வருது. இப்போ மனசு நிறையவே நடந்திருக்கு உங்களுக்கு. ஆமாம். உங்கள் சிரிப்பிலே தெரியுது. அண்ணன் யாருக்கா? ஆ எங்கள் வீட்டுக்காரர். காலையில 6 to 10 நல்லா போவோம். அதே மாதிரி 4 இருந்து 8 மணி நல்லா போகும். 8 மணி நல்லா போகும். ஆமா. எதுல என்னக்கா பண்றீங்க? புட்டு எல்லாம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் கேப்பேன். அப்படி வாங்கி நம்மளே அரைச்சு ரெடி பண்றது. அண்ணா நீங்களே ரெடி? வீட்டுல ரெடி பண்றீங்க? வீட்டுல ரெடி பண்றோம். அண்ணா யாருக்கா? இப்படி கா போயிட்டு இருக்கு பிசினஸ் இப்பலாம். பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? ஆமாங்க. புட்டு எப்படி? நாங்க சாத்து போட சொல்லலாமா கா? சாத்து பாருங்க. ஓகே சரிக்கா. இதனக்கா இதான் மிஷின், அது புட்டு போற மிஷினா கா? ஆமா இது கோலப்பு. அப்படியே நீ எப்படி ரெடி ஆச்சு கண்டுபிடிப்பீங்க? அந்த மேல வந்து நமக்கு வந்து ஆவி போயிட்டே இருக்கும். அந்த போட் பாருங்க. ஆமா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு ஆவிய மூணுலயுமே போகுமா? ஆமா மூணுலயே போயிட்டு. சரி சரி. இது போச்சுன்னா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆ ரெடி ஆயிடுச்சு. சரி நாங்கள் பார்க்கலாம் எப்படி போகுது பார்க்குறோம். ஆ சரி போறாங்க. சீனி தேவைண்டா சீனி போடுவோம். ஒரு 10 அங்க குடுத்து விடவா? அந்த கடை தானே? சரி. வடக்கடை இல்ல, அது பக்கத்து வீடு கறிக்கடை. சரி பாப்பா விட போற பண்ணி வாங்கி. சரி. என்ன கடை? என்ன மாவு கடை? இது அரிசி புட்டு. அரிசி மாவு. அரைச்ச மாவா? அரிசி 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 மாவா? ஓகே. இது வந்து நம்ம கடலை பருப்பு நிலக்கடலை சாப்பிட்றோம்ல, அது வெள்ளை வந்து நம்ம அவுச்ச ஒருபாடு தான் நம்ம. பருத்தி பருத்தி ஊற்றுனேன் ரொம்ப நாள் ஆச்சு பருத்தி பழம் குடிச்சு. சூடா அப்படியே சூடா உண்ணா சாப்பிடணும். நல்லா இருக்கா தம்பி புட்டு? சூப்பரா இருக்கு. அக்கா கிட்ட வந்து சாப்பிடுவீங்க போல? அப்படியா? அக்கா உங்க ரெகுலர் கஸ்டமர் அவங்களா? ஆமாங்க. சரி சரி நல்லா இருக்கா. இந்த பிள்ளை எல்லாத்துக்கும் சரி சாப்பிடுங்க. சாப்பிடு. 10 ரூபாப்பா. ரெடி
சூப்பராக ஆயுர்வேதா போட்டு பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு. சார் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இதை விட சாப்பிட்டா இருக்கும். அக்கா எல்லாருக்கும் சாப்பாடு நீங்கள் போகிறீங்க குழந்தைங்களாம். ஆமாம். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்குற யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அண்ணனை எடுத்து ஊட்டுங்க்கா. சும்மா அக்கப்படாமல் ஊட்டுங்கக்கா. சாப்பாடு முக்கியமா? அப்போ